கோபிசெட்டிப்பாளையம் அருகே திமுக ஊராட்சி தலைவர் ஆதரவுடன் அனுமதியின்றி குளத்தில் மீன்பிடித்த மீனவர்கள். நியாயம் கேட்க சென்றவர்களின் செல்போனை பிடுங்கி வைத்து மிரட்டிய ஊராட்சி தலைவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரிக்கை. திருமணி கிராமத்தில் சஞ்சிராயங்குளம் நாங்கள் எடுத்துருக்கிறோம். ஏஏன் கீழ்வாணி மீனவர்கள் தலைவர் மயில்சாமி அந்த திருட்டுத்தனமாக மீன் பிடிக்கிறது எனக்கு தகவல் கிடச்சிது. அந்த தகவல் கிடைக்கிற போது பார்க்கையில் பெருமுகை தலைவர் பிரகாஷ் தலைமையில் வந்து ஒரு 9 பேர் மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த 9 பேர் மீன் பிடிக்கிற மேலே இருக்குன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி வந்து பழம் பிடிக்கிற போது பயனுடைய செல்ஃபோனெல்லாம் பிடுங்கிட்டாங்க. பிடுங்கிற பின்னாடி மைக்காவது நீங்கள் மீன் பிடிக்கிறீங்க, இங்கே நாங்கள் தானே பிடிக்கணும், உங்களுக்கு என்ன அதிகாரம் கேட்டேன். கேட்டபோது நாங்கள் தான் மீன் பிடிப்போம், நீங்கள் மீன் பிடிக்கக்கூடாது, தலைவர் மீன் பிடிக்கக்கூடாதுன்னாங்க. அதுபோக மைக்கா நாங்கள் அஞ்சூர் எம்எல்ஏயை போய் பார்த்தோம். அஞ்சூர் எம்எல்ஏ வெங்கடாசனத்தை போய் பார்த்தோம். வெங்கடாசனத்தை பார்த்த பின்னாடி அவர் என்னன்னாரு, ஏப்போ உங்களுக்கு 2023 வரைக்கும் இருக்குது, நீங்கள் போய் நீங்கள் தான் உங்களுக்கு தான் நான் மீன் பிடிக்க சொன்னேன், நான் வந்து அவங்க வந்து அரசாங்கத்துக்கு நான் பிடிக்க சொல்லின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் இங்கே வந்து பார்க்கல சிவபாலன் ஒன்றிய செயலாளர் சிவபாலன் பஞ்சாயத்து தலைவர் வந்து பிரகாஷ் இவங்க சொல்லி தான் திமுக இவங்க சொல்லி தான் நாங்கள் மீன் பிடிக்கிறோன்னு சொல்லிட்டாங்க. மீன் கேட்டால் நீங்கள் இந்த பக்கமே வரக்கூடாது அப்படின்னு மாதிரி மிரட்டுறாங்க. அப்புறம் அதுக்கு பின்னாடி மைக்காவது நாங்கள் வந்து பங்களாபூர் ஸ்டேஷன் காவல் நிலையத்துக்கு போகிறபோது நாங்கள் 2 மணிக்கு போய் பெட்டிஷன் கொடுத்து அதுக்கு எந்த இதுவுமே இல்லை. பெட்டிஷனே வந்து நாங்கள் எப்போ கூப்பிட்றோமோ அப்போ வா, அதுக்கு மேலே நாங்கள் பெட்டிஷனே எடுத்துக்க மாட்டோம் அப்படின்ட்டாங்க. அப்புறம் நாங்கள் மைக்காவது நாங்கள் வந்து சிஎம் செல்லுக்கு நாங்கள் அனுப்பிச்சிருக்கிறோம், சிஎம் இதுக்கு அனுப்பிச்சிருக்கிறோம். அது வந்து நடவடிக்கை துறை சார்பாக அந்த மீன்துறை சார்பாக கலெக்டர்கிட்ட பெட்டிஷன் கொடுக்கலான்ருக்கிறோம். எல்லாமே வந்து துறை சார்பாக எங்களுக்கு வந்து முடிச்சு கொடுப்பாங்க, எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் செய்யுங்கள்.